உணவளித்து வந்தால், நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், ஆமைகளுக்கு உணவளித்து வந்தால் செல்வம் பெருகும், காகங்களுக்கு உணவளித்து வந்தால் முன்னோர்களுடைய நம்மளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், மூன்று தலைமுறை பிரச்சனை தீரும். மூன்று தலைமுறையாக சொல்லுவாங்களா, நீ மூணு தலைமுறையாக இந்த பிரச்சனைகளை தீர்த்துட்டு வந்திருக்கீங்களா, அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்பாங்க, இது தீரும். குரங்குகளுக்கு நம்ம எங்காவது போகிறப்ப தான் அதை செய்வோம், குரங்குகளுக்கு நம்ம உணவளித்து வந்தால் அகால மரணத்திலிருந்து தப்பிப்போம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா, ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பலம், நல்ல பலம், அவருக்கு ஆயில் விருத்தி, புரியுதுங்களா? அப்போ ஒரு குரங்குக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அந்த அகாலமாக எந்த விஷயமும் நம்மளுக்கு நடக்காது. தாய்மார்கள், முக்கியமாக வந்து நம்ம முதியோர்கள் தாய்மார்களுக்கு உணவளித்து வந்தால் 27 தலைமுறை பிரச்சனை தீரும், புரியுதுங்களா? ஏன்னா 27 என்பது 9, 9ங்கிறது ஒரு தகப்பன், தகப்பனுடைய விந்தணுக்கிலிருந்து தான் தாயுடைய கர்ப்பப்பை உண்டாக்கி அதிலிருந்து நீங்கள் நம்ம வந்து ஒரு குழந்தையை உருவாகிறோம். அப்போ இரண்டுக்குமே சேர்ந்து நம்ம அவங்கள வழிபட்டு வரும்போது உங்களுடைய 27 தலைமுறைக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் உண்டாகும். அவங்கள நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன், இனிப்பு கொடுக்காதீங்க, உணவளிங்க, நல்ல அறுசுவை, அப்படியே வடை, பாயாசம், நிறைய பொரியல் வகைகள் அந்த மாதிரி பேருக்காக கொடுக்காம அவங்க மனதார சாப்பிட்ற மாதிரி கொடுங்க. உங்களுடைய நீங்கள் ஓரளவுக்கு வசதி படைச்சிங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறை, இல்லை 3 மாசத்துக்கு ஒரு முறை, இல்லை உங்களுடைய விசேஷ காலங்களில் நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். அடுத்தது, பசுவுக்கு தானம் கொடுத்தால், பசுவுக்கு நீங்கள் உணவு அளித்தால் அப்படிங்கும்போது பசுவோடைய உணவுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது, எல்லா செல்வங்களும், லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் வந்துடும், தடங்கள் இருக்கக்கூடிய அனைத்துமே நிவர்த்தி ஆகிடும். எனக்கு திருமண தடை, எனக்கு தொழில் தடை அப்படிங்கிறவங்களுக்கே வந்து பசு மாட்டை தொட்டாவே உங்களுக்கு நல்ல விசேஷம்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பசுக்கு உணவளித்தால் உங்கள் மகாலட்சுமி உங்களை தேடி வந்துடுவாங்க, சரிங்களா? அதுவும் உங்களுக்கு நல்ல தோஷ நிவர்த்தியை உண்டு பண்ணும். மீனுக்கு உணவளித்தால் உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் நிவர்த்தியாகும். அதுக்கு நான் ஒரு கதையை சொன்னேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். ஓகே சார், ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்கள். ஓகே.